ஏசுக்கே நன்றி. ஏசுக்கே புகழ். மரியே வாழ்க. எனது பேர் ஷாம்லால் உருதுமேரி. நான் வந்து சென்னையிலேருந்து வர, மெட்ராஸு மாதவரத்துலேருந்து வரேன். என்னோடய சொந்த ஊர் வந்து காசிமேடு. அங்கேருந்து நாங்கள் இப்போ மாதவரத்தில் சொந்தமாக வீடு கட்டின்னு போயிட்டோம். எனக்கு வந்து 1.5 வயசு இளம்பிள்ளை வாதத்தை நோய் வந்து கால் காய்களுக்கெல்லாம் செயலிழந்து மாதாவுக்கு வேண்டிக்கின்னு அம்மா ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய வைத்தியம் பார்த்து எனக்கு இந்த அளவுக்கு நான் ஊன்றுகோளின் துணையோடு நடக்கக்கூடிய ஒரு வல்லமையை மாதா கொடுத்தாங்க. அதன் மூலிமா பள்ளிக்கு சென்றேன், படித்தேன். என்னோடய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலாம் முடித்தேன். அதோடு நான் அப்படியே எங்கள் அம்மா வருஷம் எங்கள் அம்மா காவி உடுத்தி வர்றதாக ஜென்ம காவி என்று எப்பொழுது இந்த கோயிலுக்கு வந்தாலும் காவி உடுத்தி வரோன்னு வேண்டிக்கினாங்க. அதே போல் நாங்களே வருஷம் குழந்தையிலேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம். இது வரலாம் ஒரு முறையும் தவறியதில்லை. எப்படியாவது ஏதாவது சோதனைங்க இருந்தால் கூட மாதா சோதனைகளையும் தடுத்து எங்களை எப்படியாவது வருதவரை எங்களை அழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருமணம்லாம் ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. மாதா கிட்டே வந்து ஜெபித்தம்போது எனக்கு ஒரு அருமையான கணவரை மாதா கொடுத்தாங்க. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா என் கால்கள் தவறான அறுவை சிகிச்சையால் ஒரு மருத்துவரால் நானே ஆப்ரேஷன் பண்ணி சரியாக என்னால் கால்கள் மடக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. நல்லா நடக்க முடியும்னு நினச்சி நான் பண்ணேன். ஆனால் வந்து கால் மடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் அதே அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து மாதாவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வல்லமை என்னன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக கொடுத்தாங்க. அதற்காக நான் மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து என்னோடய குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். எனக்கு கிடைச்ச கணவர் வந்து மிகவும் மாதாவிடம் வேண்டி கிடைத்த கணவர். அவர் என்னை விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய குடும்பத்தில் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் என்னை விரும்பி என்னை எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு என் கணவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த கணவர் கொடுத்த ஒரு பாக்கியம் வந்து மாதாவும் ஆண்டவரும் இல்லைன்னா எனக்கு கிடச்சிருக்காது. அப்படி ஒரு கணவரை எனக்கு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாது என்று எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நான் நம்பிக்கையாக எங்கள் அண்ணனை என் கூட பிறந்த சகோதரர் கூட உனக்கு கஷ்டமா நீ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட இல்லை நான் பெற்றுப்பேன், எனக்கு மாதா தருவாங்க நம்பிக்கையோடு. இந்த குழந்தை செல்வத்துக்கு பேர் போல இந்த மாதா கிட்ட 3 வருஷமாக குழந்தையில கல்லீரோடு வந்து ஒருத்தவங்க அந்த குழந்தைய வாங்கிக்கிறான் பிச்சை எடுத்து வாங்குற மாதிரி ஒரு பெரியவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சடங்கு செஞ்சாங்க. ஒரு சாங்கிய மாதிரி மாதா ஆலயத்தில் செஞ்சாங்க. கண்ணீரோடு நான் ஒரு குழந்தைய ஒரு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சாங்கியம் அதை செஞ்சு நானே ஜனவரி மாதம் திருவிழாவுக்கு வந்துட்டு போனேன். பிப்ரவரி மாதத்துலேயே அற்புதமாக என் மகனை நான் கருத்தரித்தேன். அற்புதமான என் மகனை நான் பெற்றெடுத்தேன். அவனுக்கு வந்து நான் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அம்மா தாயே உன் பேரை சேர்த்து வைப்பேன்னு நான் சொன்ன அதே போல் அம்மா அற்புதமாக அறுவை சிகிச்சை மூலமாக தான் குழந்தை பெற்றேன். ஆனால் எனக்கு அதனால் இதுவரையிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் மாதா கொடுக்கல. எல்லா வேலையும் வீட்டில் நான் செய்வேன். எல்லா வல்லமையும் ஆண்டவரும் மாதாவும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து அவங்கள மகிமைப்படுத்துறதுக்காக எல்லார் முன்னிலும் நான் சொல்ல பெருமைப்படுறேன். எங்கனால நான் சாட்சியை சொல்கிறதுக்கு ரொம்ப விரும்புவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும். ஏன்னா என் நிலைமை இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெண் குழந்தைன்னா எனக்கு துணையாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கண்ணீரோடு மாதா கிட்ட அழுது ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் மாதா எனக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கணவர் கூட சொல்லிட்டாரு, வேண்டாம் நமக்கு ஒரு குழந்தையே போதும்னு சொன்னாங்க. இல்லை நான் 2வது ஒரு குழந்தை பெற்றுப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு 7 வருடத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மருத்துவ இதுவும் இல்லாமல் அவளா மாதாவாக என்னை கருத்தரிக்க செய்தாங்க. 2வது ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அதே போல் என் குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகளும் ஒவ்வொரு வருடமும் நான் வரும்போது வெறுங்கையராக செல்லதில்லை. உண்மையில் சொல்கிறேன், உள்ள ஆழத்துலேருந்து மாதா வாரி ஒரு மகிமை எங்கேயுமே இல்லை. பெரியடாய்க்கு அன்னை எங்கள் காசிமேட்டில் மக்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கிறாங்க. உன்னைக்கும் மக்கள் ஓடி வராங்கன்னா மாதா ஒவ்வொருத்தருக்கும் பல அற்புதங்களை செய்கிறாங்க. குறிப்பாக என் வாழ்க்கையில் நான் ரொம்ப மாதாவை ஆண்டவர் சுவைச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். இதோ நான் இந்த நாளில் கூட இந்த சாட்சியத்தை பகிரும்போது கூட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாதாவை நம்பி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடு கட்டினேன். எனக்கு பிள்ளைகள் பெருசாவாகவே என்னால் 2 சக்கர வாகனத்தான் வச்சுருந்தோம், போக முடியல. என் குடும்பத்தையும் நான் எங்கேயாவது அழைத்து கொண்டு போகணும், கோயிலுக்கு போகணும்லாம் எதுவும் வாகனம் இல்லை. அப்போ அதுக்காக ஆண்டு மாதா கிட்டே அழுதேன். எனக்கு ஒரு அதே வேளாங்கண்ணி மாதா திருவிழாப்போ நான் ஜெபித்தேன். ஒரு இன்டென்ஷன் வச்சு ஒரு பூசை எழுதினேன், எனக்கு புது வாகனம் வாங்க வேண்டின்னு. எந்த மனநிலையில் சொன்னேன்னு எனக்கு தெரியல, என் மனசில் தோண்டிச்சு சொன்னேன். நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், மாதாவுடைய 7ஆம் தேதி தேரப்போ நான் சொன்னேன், 8ஆம் தேதிக்கெலாம் பேப்பரில் ஆட் வந்து மிகவும்
ஒரு சுலபமான முறையில் எனக்கு லோன் கிடைச்சி அருமையாக ஒரு சொந்த வாகனத்தை வாங்கி இன்று மாதா கோயிலுக்கு நான் வந்து அந்த வாகனத்தில் என் குடும்பத்தோடு வருகிறேன். ஒவ்வொரு இது இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில் மாதா அற்புதமாக செஞ்சிட்டே இருக்காங்க, இன்னையும் செய்கிறாங்க. எனவே இந்த சாட்சியத்தை நான் கண்ணீரோடு மாதாவுக்கு நன்றியாக நான் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் மாதாவை ஆண்டவர் நம்பும் போது, குறிப்பாக அன்னை பெரியநாயகி மாதா நம்ம குடும்பத்தில் நம்ம தாயாக இருந்து தன் தேவைகள் எல்லாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பரிந்து பேசும் தாயாக இருக்காங்க. நான் மாதாவுக்காக நான் இந்த சாட்சியை சொல்கிறது ரொம்ப பெருமை பண்ணுறேன். கோடி 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 நன்றியாக நான் மாதாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு பண்ணி யாரும் மாதாவை உதறி தள்ளிடாதீங்க. மாதாவும் ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றது என்பதற்காகத்தான் என் சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து அன்னையை நோக்கி மன்றாடும் போது கேட்டதை அனைத்தும் கொடுக்கும் தாயாக நான் பெரியராகி அன்னை இருக்கிறாங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். உங்கள் முன்னிலே என் சாட்சியை பகிர்ந்துக்கிறேன். இந்த நேரத்தில் என் குடும்பத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். ஒரு நிமிடம். இவர் தான் என் கணவர். இவர் பேர் போஸ்கோ அமல்ராஜ். நாங்கள் இருவருமே காசிமேட்டு பகுதியை சேர்ந்தவங்க, புனித திரசம்மாள் ஆலயத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து கோயிலேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் கொயரில் இருக்கோம். இவர் தபலா வாசிப்பார், நான் வந்து பாடுவேன். அப்போ எல்லாமே கோயில் பிள்ளைகளாகவே நாங்கள் வளர்ந்தோம். அதே போல் இந்த நாளில் எங்கள் பிள்ளைங்களும் உம்முடைய நாமத்தில் வளரணும்னு சொன்னது போல் எனக்கு ஆசீர்வாதமான இரண்டு பிள்ளைகளை கொடுத்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அந்த இரண்டு பிள்ளைகளும் மிகவும் கடவுளோட பக்தியில் நான் வளர்க்கணும்னு நினச்சி, அதே மாதிரி பிள்ளைங்க ஆன்மீக காரியத்தில் நல்லா ஈடுபாடாக இருக்காங்க. எல்லாமே அன்னை மரியாதையில் தான் நடந்தது. இது நான் ரொம்ப உண்மையை சாட்சியமாக சத்தியமாக நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்கள் நடந்தது அன்னை மரியாதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய துணையால் தான் நடக்குதுன்றதுக்காகத்தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இதோ என் மகன் இவன் தான். இவன் வந்து என் மகன் ஜெரோம் பெரிய நாயகராஜ். இவன் பேர் இவன் தான் நான் வேண்டி பிறந்ததுனால இவன் பேரே பெரிய நாயகராஜின்னு வச்சுருக்கேன். ஜெரோம் பெரிய நாயகராஜ் இவன் வந்து ரொம்ப நல்ல அருமையான திறமையை கொடுத்துருக்காங்க. இப்போ அன்னையின் ஆலயத்தில் அவன் பாடக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துருக்காங்க அவனுக்கு. ஆண்டவருடைய பாடல் எல்லாம் நன்றாக பாடி திருப்பள்ளியிலே பாடுகிறான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி அன்னை மரியாதை நோக்கி மன்றாடும் போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் பிள்ளைங்கள்லேருந்து கணவன்லேருந்து குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த சாட்சியத்தை நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். அதே போல் 7 வருடம் கழிச்சு எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா. இந்த பெண்ணு தான் அவள். இவள் பேர் மரிய ஜெனோவியா. இவளாம் வந்து எனக்கு ஆசீர்வாதமாக மாதா கொடுத்த ஒரு செல்வம். இதுதான் எங்கள் குடும்பம். எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் சமாதானம். துன்பங்கள் ஆயிரம் வரும், அதான் அது மலை போல் வருகிற கஷ்டத்தில் பனி போல் நிற்கிறது. அன்னை மரியாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் என்றதை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் குடும்பம் கடைசி வரல, எங்கள் உயிர் உள்ளவரில் நாங்கள் ஆண்டவருக்கும் அன்னை மரியாலும் சாட்சியமுள்ள குடும்பமாக ஜீவிப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் சாட்சியத்தை இதுவரை கேட்டதற்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி.